எல்லோருக்கும் வணக்கம். நல்ல கொழுப்புகள் அதிகம் உள்ள அவகோடா மெக்சிகோ நாட்டை பிறப்பிடமாக கொண்டாலும் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. அவகோடா நம் தமிழ்நாட்டில் கூட மலை பிரதேசங்களில் விளைகிறது. வெண்ணெய்ப்பழம், பட்டர் ஃப்ரூட் என அழைக்கப்படும் அவகோடா பழம் சற்று விலை அதிகமாக இருந்தாலும் அதன் நற்குணங்கள் அதிகம். அதிக இனிப்பு சுவையற்றது. கொழுப்பு நிறைந்த இந்த பழம் சாப்பிட்டால் நிறைய நன்மைகள் கிடைக்கும். மனிதனின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் மிக சிறந்த பங்கு வகிக்கிறது அவகோடா பழம். இதில் நல்ல கொழுப்புகள், மெக்னீசியம், பொட்டாசியம், வைட்டமின் சி, வைட்டமின் K1, வைட்டமின் B6 மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் அடங்கியுள்ளன. இதில் பொட்டாசியம் சத்துக்கள் அதிகம் இருப்பதால் இரத்த அழுத்த பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கு மிக சிறந்ததாகும். மேலும் இதனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கெட்ட கொழுப்புகளை குறைத்து நல்ல கொழுப்புகளின் அளவை அதிகரிக்கும். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன. நார்ச்சத்து நிறைந்திருப்பதால் உடல் எடையை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அவகோடா பழத்தில் உள்ள சேர்மங்கள் ஆர்த்ரைடிஸ் வலி மற்றும் இதர எலும்பு பிரச்சனைகளை சரி செய்வதாக ஆய்வின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே எலும்புகள் வலிமையடைகின்றன. ஆர்த்ரைடிஸ் வந்து கஷ்டப்படுபவர்கள் இந்த பழங்களை தின்றால் அவர்களின் மூட்டு வலி மறைந்துவிடும். வயோதிகத்தால் ஏற்படும் மூட்டு வலி எலும்பு தேய்மானத்தால் தோன்றக்கூடியது. இந்த பழம் தின்றால் மூட்டு பகுதிகளில் எலும்பு தேய்மானம் ஏற்படாது. மேலும் சிறுநீர் பிரச்சனையால் அவதிப்படாமல் இருக்கவும் தெளிவான கண்பார்வைக்கும் அவகோடா பழத்தை தொடர்ந்து உட்கொண்டு வருவது அவசியமாகும். புற்றுநோய் போன்ற கொடிய நோய் தாக்கியவர்களுக்கு அவகோடா பழம் அதிகமாக கொடுத்தால் அது நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கும். இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை கட்டுப்படுத்தும். உடலில் சர்க்கரையின் அளவினை கட்டுப்படுத்துகின்றது. செரிமான பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடியது. கெட்ட கொழுப்பை குறைப்பதால் நமக்கு உடல் நலம் மற்றும் உடற்பருமன் ஏற்படுவதை தடுக்கிறது. சிறுநீரகத்தில் ஏற்படும் கற்கள் மற்றும் சிறுநீர்ப்பை பிரச்சனைகளை தீர்க்க இந்த பழத்தை சாப்பிடலாம். இது சிறுநீரை அதிக அளவில் உற்பத்தி செய்து சிறுநீர் பாதையில் உள்ள கற்களின் அடைப்பை நீக்குகின்றது. அவகோடா அதிக கொழுப்பை உடலுக்கு தருவது உண்மைதான். ஒரு சாதாரண அவகோடா பழத்திலிருந்து சுமார் 30 கிராம் கொழுப்பு சத்து கிடைக்கிறது. ஆனால் இந்த பழத்தில் கிடைக்கும் கொழுப்பு மோனோசாச்சுரேட்டட் வகையை சார்ந்தது. இந்த வகை கொழுப்பு தான் நம் உடலில் சேரும் கெட்ட வகை கொழுப்பை LDL கொலஸ்ட்ராலை குறைக்கிறதாம். அதோடு நல்ல வகை கொழுப்பான HDL கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கிறதாம். இதோடு இல்லாமல் அவகோடா உடலின் பொட்டாசியத்தின் அளவையும் அதிகரிப்பதால் இந்த பழம் இதயத்திற்கு மிக நல்லது. மேலும் ஒரு பழத்திலிருந்து சுமார் 300 கலோரி சக்தி கிடைப்பதால் இந்த பழம் சுலபமாக நம் தேவையினை பூர்த்தி செய்கிறது. இதில் நார்ச்சத்தும் உள்ளதால் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு நல்ல காலை நேர உணவாக கூட இதனை கொள்ளலாம். அவகோடா பழம் என்றால் அது மற்ற பல வகைகளைப் போல இனிப்பும் மனமும் சுவையும் இருக்கும் என்று நினைக்காதீர்கள். கடைகளில் கரும்பச்சை நிறத்தில் தடித்த தோலுடன் காணப்படும் இந்த பழம் பழுத்தவுடன் சற்று மிருதுவாக மாறும். ஆனால் நிறமோ மனமோ இருக்காது. உள்ளே வெளிர் மஞ்சள் நிறத்தில் சதைப்பகுதி இருக்கும். அதனுள்ளே கடினமான உருண்டை வடிவில் ஒரு கொட்டை இருக்கும். அவ்வளவுதான். நாம் மாம்பழத்தை கிடைமட்டமாக கத்தியினால் சுற்றி வெட்டி பின்னர் சற்று சுழற்றி எடுத்தால் ஒரு குழிவான பகுதியும் ஒரு கொட்டை நடுவில் இருக்கும் பகுதியும் கிடைக்கும். அதுபோலவே இந்த பழத்தையும் வெட்டி எடுத்து பயன்படுத்தலாம். இதற்கென்று தனிப்பட்ட சுவை இல்லை. எனவே நாம் விரும்பும்படி இதில் சுவைகளை சேர்த்துக் கொள்ளலாம். பெரும்பாலும் மற்ற நாடுகளில் இதனை அப்படியே சாலட்டாக சாப்பிடுவதால் சமைக்க வேக வைக்க வேண்டுவதில்லை. பழத்தின் உள்பகுதியில் இருக்கும் சதையை ஒரு சிறிய டீஸ்பூன் உதவியால் முற்றிலும் வழித்து எடுத்துவிட்டு அதன் மீது சிறிது மிளகுத்தூள், சிறிது ஜீரகத்தூள் தூவினால் ருசி நன்றாக இருக்கும். உப்பு தேவைப்படுபவர்கள் உப்பை சேர்க்கலாம். சர்க்கரையுடன் சேர்த்தும் இதை சாப்பிடலாம். அப்படியே சதை பகுதியை எடுத்து சுகர், பால், ஐஸ் கியூப் போட்டு மிக்சியில் அடித்து ஜூஸாக குடித்தால் சூப்பராக இருக்கும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.